Welcome to ProSUN Solar. நாம எனக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இது எங்க இன்ஸ்டாலேஷன் கொடுத்துறோம் அப்படினா திருவாரூர் டவுன்ல கூட்டுறவு நகர் அப்படிங்கற ஒரு ஏரியால தான் நம்ம அது இன்ஸ்டாலேஷன் கொடுத்துறோம். சோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா 340 வாட் சொல்லிருக்க பாலி ஆஃப் கிரிட் பேனல். சோ ஜெனரலா மோனோ ஆஃப் கிரிட் வந்து நம்ம வந்து வீடியோஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா பாலி ஆஃப் கிரிட் 340 வாட்ஸ் இருக்கிற பாலி கட்சல் பேனல் தான் நம்ம இதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னா கஸ்டமர் வந்து எனக்கு பாலி பேனல் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனாலையும் பாலிலே எனக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்க பேனல்ஸ் வேணும்னு கேட்டிருந்ததுனால நம்ம வந்து இதுக்கு வந்து பாலி பேனல் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்வெர்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈப்ரோவோட 2.2 kV MPPT இன்வெர்டர் தான். அண்ட் அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 160 AH இருக்க பேட்டரி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அந்த இதுக்கு பூஜை பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ அவங்க வந்து இதை வந்து வீட்டுக்குள்ளே இன்வெர்டர் எதுவுமே வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து நம்ம டெரஸ் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதிலே வந்து இன்வெர்டர் பேட்டரி எல்லாமே கொடுக்குற மாதிரி. ஸோ இதில் இன்வெர்ட்ரு வந்து நம்ம 2.2 kV இன்வெர்ட்ரு மேலே கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து 24 வோல்ட் கான்ஃபிகரேஷனுக்காக ரெண்டு பேட்டரி வந்து நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை இன்சுலேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த சைட் வந்து அந்த பேட்டரி இன்வெர்ட்ரு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வெளியில் ஓப்பன்லேயே இருக்கும். சர்வீஸ் எதுனாலுமே வந்து நமக்கு அவுட் சைட்லேயே பார்க்குற மாதிரி அவங்க ப்ரொவிஷனோடு வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுக்காக நம்ம வந்து ஜிஐ மவுண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஸ்பேஸில் ரெக்குயர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஷேடோ ஃப்ரீயாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து விக்ரமோட பாலி ஆஃப் கட் பேனல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். மூணு பேனலையுமே நம்ம வந்து பேரலல் பண்ணி அந்த கனெக்ஷனில் தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம். இது ஏன் விக்ரமில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாலி ஆஃப் கட்டில் எஃபிஷியண்ட்டான பேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராண்டில் வர இந்த பேனல்ஸ் வந்து பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாகவும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு பேனலாக இருந்தாலும் சரி இல்லை 10 பேனல் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி நம்ம எப்பயுமே வந்து ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் கொடுப்போம். ஆஸ் வெல் அஸ் எர்த்திங் லைட்னிங் அரெஸ்ட்டு பைப்லைன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக பைப்லைன் கொடுத்து தான் நம்ம வந்து பண்ணுறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டிசி கேபிள்ஸு தான். ஸோ இங்கே வந்து சோலாருக்குன்னு தனியாக இருக்கிற டிசி கேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எந்த ஒரு சைட் கொடுத்துக்கிறனாலும் சரி அதுக்கு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த இன்வெர்டர் கனெக்ஷன் தான். ஸோ மேலேருந்து டிசி கனெக்ஷன் எவ்வளோத்துக்கு ஷார்ட்டாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து அவுட்புட் எடுத்து இன்வெர்டர் அண்ட் பேட்டரி வந்து நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஈப்ரோ இன்வெர்டரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்னென்ன லோடு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லோடு போகுது, சோலார்லேருந்து எவ்வளோ ஆம்ஸ் வருது, சோலார்லேருந்து சார்ஜிங் எவ்வளோ ஆகுது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இன்வெர்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசியு ஸ்மார்ட் மோட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மோடாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிசியு மோடில் நம்ம வைக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே சோலார் தான். டே டைம் ஃபுல்லாகவே நமக்கு சோலாரில் ரன் ஆகும். ஆஃப்டர் ஈவினிங்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து பேட்டரியில் ரன் ஆகும். ஸோ பேட்டரியில் வந்து நமக்கு ரீகனெக்ட் வோல்டேஜ் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ அந்த ரீகனெக்ட் வோல்டேஜை ரீச் ஆனதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இபிக்கு மாறிவிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 18 hours வந்து நமக்கு வந்து வித்தவுட் இபி இல்லாமல் இந்த சிஸ்டம் வந்து ஃபுல் லோடில் ரன் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் தட் வந்து நமக்கு இதில் வந்து இபி சோலாரும் இல்லை பேட்டரியும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இபி வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இந்த வீட்டில் நம்ம கொடுத்துருக்க கனெக்ஷன் வந்து இது வந்து ஒரு டபுள் ஃப்ளோர் ஹவுஸு. ஸோ இந்த வீட்டில் இருக்கிற லைட்டு, ஃபேனு, டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதுக்காக கொடுத்துருக்கோம். எக்ஸப்ட் ஏசி, வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் அண்டு வந்து வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர். இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களோட டிபி பேனல்லையே செப்பரேட்டாக வந்து சோலாருக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு எம்சிபி வச்சு ஸோ அந்த எம்சிபிலேருந்து அவுட் போகிற மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க இன்வெர்டர் லைனில் பேசிக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து சிங்கிள் பேட்டரி வச்சு இன்வெர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம டபுள் பேட்டரி கொடுத்து ஃப்ரிட்ஜு, மிக்சி எல்லாமே ரன் பண்ணுற மாதிரி கொடுத்ததுனால
அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் லைன் எடுத்து ஒரு 20 ஆம்ப்ஸ் எம்சிபி போட்டு நம்ம வந்து தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட்னிங் அரெஸ்ட், காப்பர் பாண்டர் லைட்னிங் அரெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். ஆஸ் வெல் அஸ் பேனல் எர்த்திங், லைட்னிங் எர்த்திங், ஸோ இது எல்லாமே வந்து செப்பரேட் எர்த்திங் கொடுத்து அது மூலமாக தான் நம்ம வந்து இந்த வீட்டுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து எர்த்திங் லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு ப்ராப்பராக இதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.